Hello guys, welcome back to my channel. In this video, we will see how to chain stitch in the previous classes. Link in the description below. Check it out. If you want to learn Aari work weekly free, subscribe to our channel. Now, let's wait for a quick video. Okay, now we have silk thread two different colors, pink and yellow. Silk thread la epoyume nama double thread da use panni ella stitch me vandu poduvom. Neenga beginner ah irundinga indha mari two different colors vandu neenga use panni chain stitch pottu palagunga. So zari thread la neenga nalla chain stitch pottu palagitingna silk thread ungalku konja easy ah varum. Silk thread la enna oru prachana varumna rendiyume nama vandu correct ah pidichu mele ilukano. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா pink and yellow ரெண்டுமே வந்து மேலே வந்திருச்சு. உங்களுக்கு ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஃபரண்ட் கலர்ஸ் வந்து எடுக்க சொல்றேன். ஒரே கலர்ல நீங்க வந்துட்டு டபுள் thread எடுத்தீங்க அப்படினா என்ன thread வந்திருக்கு ரெண்டுமே வந்திருக்கா இல்ல ஒன்னு தான் வந்திருக்கா அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். சோ நீங்க கிளியரா போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுள் கலர் வந்துட்டு எடுத்துக்க சொல்றேன். As usual நம்ம வந்து zari thread ல எப்படி chain stitch போடுவோமோ அதே procedure தான் silk thread Silk thread handle பண்ணும்போது ரொம்ப டைட்டா பிடிச்சு ஹேண்டில் பண்ண கூடாது. ஏனா silk thread ரொம்ப சன்னமா இருக்கும். கொஞ்சம் இழுத்தீங்கனாலும் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எப்பயுமே silk thread யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா வந்துட்டு போடுங்க. Zari thread ல எப்படி chain stitch போடணும்ன்ற வீடியோ நீங்க பார்த்து பிராக்டீஸ் பண்ணீங்கனா silk thread ல எப்படி chain stitch போடலாம் அப்படினு உங்களுக்கு கிளியராவும் ஈஸியாவும் வந்து புரியும். போடுறதுக்கும் ஈஸியாவும் வரும். Zari thread விட silk thread ல இன்னும் அதிகமா நீங்க பிராக்டீஸ் பண்ணனும். ஏனா silk thread தான் மோஸ்டா நம்ம வந்து பிளவுசஸ்ல யூஸ் பண்ணுவோம். Silk thread பொறுத்த வரைக்கும் நீங்க பஞ்ச் பண்ணி லூப் வந்து வெள்ளை எடுக்கும்போது நிறைய பிசிறு வர சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணனும்னா புடிச்சு அப்படியே இழுத்துறாம அதுல இருந்து நீடல வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டு எப்படி போட்டா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணி அகைன் நீங்க வந்து இழுத்து பாருங்க. உங்களுக்கு கரெக்டா வரும். அப்படி இல்லனா அந்த லூப்பையே நீங்க பிரிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க போடிங்கனா உங்களுக்கு கரெக்டா வரும். Beginning stage la silk thread la porrathukku rombave kashtama dhaan irukum but neenga vidama practice panninga na silk thread la porrathukku avlo easy ah vandu irukum ungalku silk thread eppadi handle pananum therinjitale podum ungalku silk thread use pandrathukku rombave pidikum ungalku easy ah irukum ari work la knot eppadi podanum appdinu previous classes la na sollirken so adu neenga innum paakala na video link illa description la kuduthirken check panni paarenga adha neenga silk thread la pottu nalla practice pannikonga உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங். இதில் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். அறிவை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.